சென்னையில் பாடிக்குப்பம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவலை நிகழ்ச்சி நம்முடைய செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், விவரம் என்ன? தற்போது எந்தெந்த பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார்? நேற்றுதான் நாம் இந்த பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இல்லக்கூடிய அவல நிலை குறித்து ஒரு பிரத்யேக செய்தியை வெளியிட்டிருந்தோம். என்னுடைய பின்னணி தற்போது என்னென்ன நடவடிக்கை அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருது? தேவப்பிரியன், குறிப்பாக தமிழக முதல்வர் இந்த 51 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இரண்டாவது முறையாக இந்த ஆய்வு என்பதனை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கோயம்பேட்டிலிருந்து பாடிக்குப்பம் வரைக்கூடிய தரைப்பாலத்தில் கூவமாற்றில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த பகுதியில் உள்ள வீடுகள் எல்லாம் தண்ணீர் மூழ்கியது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாக வெளியிட்டிருந்தோம். தற்பொழுது அந்த பகுதியில தமிழக முதலமைச்சர் ஆய்வு என்பதை செய்து வருகிறார். பாடிக்குப்பம், பாடி புதுநகர், ரயில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ள நீரில் கழிவு நீர் கலந்து மூழ்கியிருந்ததாக நம்ம செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த வகையில தற்பொழுது அந்த பகுதியில் தமிழக முதலமைச்சர் ஆய்வு என்பதனை செய்து வருகிறார். தேவபிரியன், மக்கள் என்ன மாதிரியான கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க தமிழக முதலமைச்சர் கிட்ட? குறிப்பாக அவர் நேரலையே சந்திக்க வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது, என்னென்ன குற்றச்சாட்டையும் என்னென்ன கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க? குறிப்பாக தேவபிரே, இந்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தரைப்பாலம் என்பது அந்த பகுதியில் இருக்கிறது. கோயம்பேட்டிலிருந்து பாடி புதுநகர், பாடிக்குப்பம் வழியாக வரக்கூடிய அந்த பகுதி மட்டுமே தரைப்பாலமாக இருக்கிறது. மீதி எந்த பகுதிகளும் அந்த தரைப்பாலம் என்பது அந்த பகுதியில் கிடையாது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கு கோயம்பேடு வழியாக சென்னைக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு பாதையை தான். அந்த வழி இல்லாமல் திருமங்கலம், அண்ணா நகர் வழியாக சுற்றி வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த பகுதியில தற்பொழுது முதல்வர் ஆய்வு செய்து வருகிறார். அந்த பகுதியில மேம்பாலங்கள் அமைத்து தர வேண்டும், மற்றும் கூவம் ஆற்றின் இருபுறங்களிலும் கூவம் நதியை கலந்து செல்லக்கூடியதற்கு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும். கரையின் இருபுறங்கள்ல தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அங்கு பொதுமக்களிடம் நேரடியாக நடந்து சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டிருந்து முதல்வர் ஆய்வு என்பதை செய்து வருகிறார். தேவப்பிரியன், கணியப்பன், இந்த பகுதியில வெள்ள பாதிப்பு அப்படின்றது ஏற்பட்டிருந்தது. தற்போது தமிழக முதலமைச்சர் வரார் அப்படின்றது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு. வருவதற்கு முன்பு அந்த பகுதி எப்படி இருந்தது? அவர் வராங்க அப்படின்றது மூலமா பணிகள் ஏதாவது முடுக்கிவிடப்பட்டிருந்ததா? ஏன் இத்தனை நாள் மேற்கொள்ளப்படலை அப்படின்றதாவது கேள்வியை பொதுமக்கள் முன்னிச்சிருக்காங்களா? குறிப்பாக இந்த ஆய்வு என்பது இரண்டாவது முறையாக நடைபெறுகிறது. முதல் முறையாக வரும்போது கொரட்டூர், 51 பகுதியில் ஆய்வு என்பதை செய்திருந்தார். அதன் பிறகு சமீப இந்த 5-6 முன்பு ஆந்திர மாநிலம் பத்மாவதி அணையில இருந்து அதிகப்படியான வெள்ள நீர் திறக்கப்பட்ட காரணமாக அதன் ஒட்டியை ஒழுகின்ற கூவம் ஆற்றில இந்த வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மதுரவாயல் ஒட்டியுள்ள திருவேற்காடு ஒட்டியுள்ள இந்த பகுதிகளில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. இந்த பாதிப்புகள் என்பது திடீரென ஏற்பட்ட பாதிப்பு. தற்போது ஆய்வு என்பதும் நேற்று இரவு திடீரென செய்யப்பட்டு அந்த திடீர் ஆய்வு தானே தவிர இது முன்னேற்பாடாக எந்த நடவடிக்கையும் செய்யப்படவில்லை.